நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தம்பிக்கு துணை நிற்பேன் கொதித்து எழுந்த சீமான் அவர்கள் திடீரென இந்த பாசம் ஏன் அதாவது சீமான் வந்து விஜய்க்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில பல விஷயங்களும் பேசியிருக்கின்றார் பற்றி அவர் ஏற்கனவே என்னவெல்லாம் பேசின விஷயங்கள்லாம் இருக்காது தனியாக பேச போறேன்னு வச்சுக்கோங்க ஆனா திடீர்னு இந்த மாதிரி தம்பி பக்கம் நின்று பாசம் காட்டுவது உங்களுக்கு அதிர்ச்சியை தரும் அதை பற்றியும் பேச போறோம் வச்சுங்க ஆனா அந்த அறிக்கையினுடைய ஹார்டாக இருப்பது ஒரே ஒரு விஷயம் அத முதல்ல உங்களுக்கு நான் சொல்றேன் அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தை ஏமாற்ற நினைக்கின்றவர்கள் தவறு இழைத்தவர்கள் தண்டனைக்கு பயந்தவர்கள் யார் யாருங்க அரசாங்கத்தை ஏமாற்ற நினைக்கின்றவர்கள் தவறு இழைத்தவர்கள் தண்டனைக்கு பயந்தவர்கள் நீதிமன்றத்தை நாடமாட்டார்கள் அப்படின்னு சீமானவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டு சொல்றார் அதனால் தம்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய நியாயத்தை நீதிமன்றம் வரைக்கும் சென்று நிலைநாட்டுவதற்கு உரிமை இருக்குது அந்த மாதிரி தான் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வரி வரியாவா இருக்குது அது மக்களை சுரண்டுகின்ற ஆயுதமாக இருக்குது அப்படின்னு கொதித்து எழுந்து விட்டு பல விஷயங்கள பேச நமக்கு இங்க ஒரு சந்தேகம் வருகிறது இந்த விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்மணி அவங்க விட்டாலும் அழுவாங்க கூடவே சேர்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் எல்லாம் தச்சமே நடந்திருக்கு என்று சொல்லுவாங்க கடந்த காலத்துல சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி அவர்களுக்கு என்ன மாதிரி கொடுமைகள் செய்தார் என்று விலாவதியாக பட்டியலிட்டு சும்மா வசைப்படை தீர்ப்பாங்க இப்ப நமக்கெல்லாம் எல்லாம் இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தப்பு செய்யவில்லை என்றால் தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி கொண்டிருக்கின்ற விஜயலட்சுமி அவர்கள் மீது ஒரு வழக்க தொடுக்கலாமே நீதிமன்றம் வரைக்கும் போகலாமே சீமான் அவர்கள் தான் சொல்றாரு அரசாங்கத்தை ஏமாற்றாதவர்கள் தவறு செய்யாதவர்கள் தண்டனைக்கு பயப்படாதவர்கள் நீதிமன்றம் சென்று நியாயத்தை பெறுவார்கள் என்று ஒரு கட்சிக்கு இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இருந்து ஆறு ஏழு பர்சன்டேஜ் தேர்தலில் வாக்கு வாங்கிய சீமானவர்கள் இவ்வளவு பெரிய தலைவராக தமிழகத்தில் சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக ஒரு பெண்மணி ஆதாரமற்ற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா நீதிமன்றம் வரைக்கும் சென்று வழக்க தொடுத்து அவங்கள உள்ள தூக்கி போடலாமே தப்பு செய்யலாம் அப்போ உங்க உரிமைக்காக நீதிமன்றம் போக மாட்டீங்களா அப்போ உங்க இமேஜ் என்ன ஆவது சோ நீங்க அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க உண்மை ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னா தண்டனைக்கு பயப்படுறீங்க அதனால தான் போக மாட்டீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து இருந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதுக்கப்புறம் விட்டுறேன் வரி ஏய்ப்பு செய்து விட்டார்கள் என்று இந்த இடத்துல பொய் பிரச்சாரம் பண்ணுகின்றார்கள் இங்க இருக்கின்ற வலதுசாரிகளுக்கு இதே வேலையா போச்சு மொத்தத்தில் மோடி அரசாங்கத்தை யார் எதிர்த்தாலும் அவங்க வீட்டுக்கு வருமான வரி சோதனை உள்ள தாராளமா போகும் அமைதியை குலைப்பார்கள் உழைத்து சம்பாதித்த இருக்கின்ற ஊதியத்தை அத்தனையும் ஒன்று விடாத அலசி ஆராய்ந்து நடுத்தருவில் கொண்டு வந்து போட்டுட்டு அவங்க நன்மதிப்பை கெடுப்பாங்க இதுதாயா மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்களுக்கு நிலை சரிங்க விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரைப்படத்தில் கேள்வி கேட்டார் என்று சொல்லி அவங்க வீட்டில் வருமான வரி சோதனை செஞ்சீங்களே அந்த வருமான வரி சோதனையுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது என்னவெல்லாம் கைப்பற்றினீங்க அதை பற்றியான ஒரு முழு விவரத்தை இந்த அரசாங்கம் சொல்லிச்சா அப்போ ஒருத்தருடைய பேரை கெடுப்பதற்காக இந்த மாதிரி தவறான ஒரு செயல் செய்வதில் இவங்க கை வந்தவங்க தம்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கியிருக்கார் அந்த காருக்கான வரியும் கட்டியிருக்கின்றார் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில இருந்து ஒரு பொருள் வாங்கினா பொருளின் விலையை விட வரி அதிகமா இருக்குங்க இதுதாங்க மக்களை நசுகுவதாக இருக்குது அந்த வரியும் தம்பி கட்டியிருக்கின்றார் அதனை தாண்டியும் இந்திய அரசாங்கம் பாருங்க அந்த உள்ள நுழைந்து ஓடுவதற்கு வரி கட்டணுமா இந்த வரி பல்வேறு மட்டங்களில் இரக்கமாகவோ இருப்பதனால எவ்வளவுதான் வரி கட்டணும் என்பது உண்மை தெரியாத காரணத்தால் தன்னுடைய தரப்பு நியாயங்களை கேட்பதற்காக நீதிமன்றம் சென்றிருக்கின்றார் இதுல இன்னும் தப்பா போயிடுச்சு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றார் அதனை தாண்டி சீமான் வந்து இவ்வளவு விஜயிக்காக பேசுறார் இல்லையா கடந்த காலங்களில் விஜய் அவர்களை பற்றி என்ன பேசிருக்கின்ற தெரியுமா பாருங்க யாரும் சினிமா பின்புலத்தை வைத்து ரசிகர்கள் எங்க பக்கம் இருக்கின்றார்கள் என்பதை வைத்து தேர்தல்களில் வந்து நின்று போட்டியிட்டு கட்சி தொடங்கி ஆட்சியை கைப்பற்றலாம் என்று கனவு மட்டும் காணாதீங்க வெறும் இங்க சினிமா புகழ் மட்டும் வந்து பத்தாது பத்து வருஷமான களத்தில் இருந்து காட்டு கத்தா கத்திக்கிட்டு என் சமூகமானது விழிப்புணர்வு அடையணும் இது அடுத்த தலைமுறைக்கான ஒரு விதை இப்படி கத்தியே வந்து யாரும் எனக்கு வாக்களிக்கல அப்படி வாக்களிக்காதது ஏன் தப்பு கிடையாது அவங்க மாற்றத்தை விரும்பல அவங்க தலையில அவங்களே மண்ண போட்டுக்கிறாங்க கடைசி வரைக்கும் அடுத்த மொழிக்கார ஆளணும் என்பது அவங்க விருப்பமா இருக்குது நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இதையெல்லாம் மாற்றலாம் என்பதற்காக யாராவது சினிமா புகழ் கொண்டு மட்டும் இங்க வந்துடாதீங்க வந்துட்டீங்கன்னா களத்துல நான் உறுதியா எதிர்ப்பேன் அது விஜயா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சும்மா அதிரடி காட்டினார் ஆனா தம்பி தம்பின்னு இன்னைக்கு ஏன் உருகிறார் தெரியுமா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து உடனடியாக அரசியல் களத்து வரப்போறதில்லை அவங்க தந்தையாரும் அரசியல் கட்சி தொடங்கினாரு அதை கொஞ்சம் நம்ம முன்னின்று நடத்தி ஓரளவுக்கு வளர்த்து வச்சு தமிழகம் முழுவதும் ஒரு கிளைய வந்து பரப்பி அந்த கிளையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மரமாக வளர்கின்ற போது விஜய் அவர்களுக்கு ஒரு ஐம்பது வயது கடந்த பிறகு திடீரென இந்த கட்சியில இணைந்து அவங்க ரசிகர் மன்றரை அத்தனை பேரும் இதுல ஒன்றிணைத்தார் என்றால் உடனடியாக ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்றது அவங்க தந்தையாருடைய எண்ணம் அந்த அடிப்படையில் தான் அவரும் கட்சி தொடங்கினார் இந்த பாருங்க மன்றத்திலிருந்து நீக்கிடுவேன் யாரும் எங்க தந்தையார் ஆரம்பித்த கட்சியில சேராதிங்க அந்த கட்சிக்கும் எனக்கும் தொடர்பு இல்ல அப்படின்னு உறுதியாக அதடி போட்டுட்டார் இதுல இருந்து என்ன தெரியுது எங்க தந்தையாரே கட்சி ஆரம்பிச்சாலும் சரி நான் வந்து இப்போதைக்கு அரசியலுக்கு வரல என்னுடைய அரசியல் பயணமானது எங்கேயோ இருக்கிறது சொல்லிட்டார் ஆனால் தச்சமயம் உள்ளாட்சி போகுது விஜய்க்கு கண்டிப்பாக வாக்களிக்கின்ற தகுதி படைத்த எத்தனையோ ரசிகர் இருக்காங்க அந்த ரசிகர் அத்தனை பேரும் விஜய் அரசியல் களத்துக்கு வராத இந்த தருணத்துல சீமான நோக்கி நகரமா இல்லையா அப்போ அந்த ஓட்டுகளை அறுவடை செய்யணுமா இல்லையா இப்போ விஜய் அவர்கள் வரி ஏய்ப்பு செய்தார் அப்படின்னு பல ஊடகங்களும் பேசுகின்ற பொழுது ஊடகம் பேசுதா இல்ல வலதுசாரி பேசுறாங்களா இல்ல நீதிமன்றமே அறிவுறுத்தியதா இது எல்லாம் தனிப்பட்ட விஷயம் இப்படி இருக்கின்ற இந்த தருணத்துல உண்மையாகவே விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு சிறு தவறு செய்திருப்பதன் காரணமாகத்தான் தான் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அபராதம் விதித்திருக்கிறது தப்பு இல்லனா அபராதம் விதிக்குமா இல்ல தன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை கேட்பதற்கு நீதிமன்றம் வந்து தண்டனை விதிக்குமா அதாவது அவர் வரி கட்டல அப்படின்னு நம்மளும் சொல்லல ஆனால் நுழைவு வரி கட்டணும் என்பது விதி இருக்கு இல்லையா அதை செஞ்சிருக்கணுமா இல்லையா அப்ப ஏதோ ஒரு தவறு செய்திருக்கின்றார் அதனாலதான் அவரு விமர்சிக்கப்படுறார் இந்த தருணத்துல விஜய்க்கு ஆதரவாக இத்தனை நாளும் திரைத்துறையில இருக்கிறவங்களும் குரல் எழுப்பல அதனை தாண்டி திமுகவும் இதுக்கு குரல் கொடுக்கல அதுக்கு வேற விஷயம் இருக்கு கேட்டீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட் தான் இருக்குது வரி கட்டணும்னா அந்த கவர்மெண்ட் தான் கட்டணும் ஏற்கனவே அதிமுக கவர்மெண்ட் வந்து வரி கட்ட சொல்லி விஜய் அவர்களை கேட்டிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு அந்த காரை வாங்கியிருக்கின்றார் இருக்கின்றார் அண்ணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சட்ட போராட்டம் இருக்கின்றார் அதனால அதிமுக விஜய் அவர்களை வந்து வரி கட்டணும் என்று சொல்லி இருந்தாலும் அத திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா வசூலித்து ஆக வேண்டும் அதனால விஜய்க்கு ஆதரவாகவும் திமுக குரல் கொடுக்க முடியாது சரி அதிமுகவுக்கு எப்போதும் விஜய் வந்து ஒரு எதிரியாகவே பார்க்கப்படுகிறது விஜய்க்கு இந்த தருணத்தில் ஆதரவாக அதிமுகவும் குரல் கொடுக்கவே முடியாது அப்படியே குரல் கொடுத்தாலும் நீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு வந்து விஜய் அவர்கள் மீது குரல் போட்டீங்க அப்படின்னு விஜய் ரசிகர் வந்து பாத்தீங்கன்னா கிளர்ந்து எழுவார்கள் சரி பாமக கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கின்ற போது அவங்களுக்கும் திரைப்பட துறைக்கும் ரொம்ப அகலம் அதனால் இங்க இருக்கின்ற கேப்ப பயன்படுத்தி திடீரென விஜய்க்கு ஒரு ஆதரவு கரத்தை நீட்டி அந்த ரசிகர் அத்தனை பேரையும் நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க உடனடியாக உள்ளாட்சி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை விட கொஞ்சம் அதிகமான வாக்குகளையும் அதிகமான இடங்களையும் நம்ம பெறலாம் விஜய் அரசியலுக்கு வரும்போது அந்த ரசிகர் அவங்க போட்டமே பாச மழையை பொழிந்து இருக்கின்றார் சீமான அவர்கள் அதில் பல விஷயங்களையும் குறிப்பிடுற நம்ம நாட்டில் வரி வரியா இல்ல மக்களை சுரங்கு சுரண்டுகின்ற ஆயுதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுற அவர் ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது ஜிஎஸ்டி குறிப்பிட்டு சொல்றார் அதாவது ஒரு காலத்தில் பொருட்கள் மீது தனிப்பட்ட முறையில் வரி போட்டாங்க அதெல்லாம் குறைந்ததாக தான் இருந்தது இன்றைக்கு பொருள் வேறுபாடு உற்பத்தி வேறுபாடு எதுவுமே இல்லை ஒரு பொருளை பேர் வச்சுக்கா அந்த பொருள் ஒரு கேட்டகரி கீழே வந்ததுன்னா அது உடனடியாக இந்த வரிக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி போட்டுறாங்கப்பா இது ஏழைப்பாளிகள் தலையில தான் விழுது வேறுபாடு இன்றி வரி வசூலுக்கிறாங்க இந்த மத்திய கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி இந்த காருக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல மத்திய கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வரிய கட்டிட்டு தான் இறக்குமதி செய்திருக்கின்றார் விஜய் அவர்கள் இப்ப நுழைவு வரியை வசூலிக்க போவது திமுக ஆனா அதை குற்றஞ்சாட்டு செய்ய முடியுமா ஆளுங்கட்சியா இருக்கிறது அதனால மடை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பக்கம் வந்து திருப்பி உடுறார் உண்மையா சொல்லுங்க விமர்சனம் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா போட போறது கிடையாது அதனால் ஒன்று ரெண்டு ஓட்டை ஏன் இழக்கணும் என்பதற்காக வசைப்பாட மாட்டாங்க அவங்களுக்கு உள்நோக்கம் எப்படி இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை வைத்து வசைப்பாட போறது கிடையாது ஆனால் திடீரென ஆதரவு கரம் திடீரென தம்பி என அழைப்பது இவை அத்தனையும் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து தானே உள்நோக்கத்துடன் தானே இங்க சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு ஆதரவாக வருகின்றேன் களத்துல குதிப்பேன் நானே இறங்கி போராடுவேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு யாருக்கு உள்நோக்கம் இருக்கிறது அதாவது ஒருத்தர் தலைவராக விட யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிதான் இது விஜய்க்கு நல்லாவே தெரியும் நீ எந்த கணக்கு போட்டு எனக்காக ஆதரவு காலத்துல குதித்திருக்க அப்படின்னு நல்லா தெரியும் விஜய் புரிஞ்சுக்குவாரு ஏனென்று கேட்டீங்கன்னா அவரும் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் தானே தெரியாத போடுமா எந்த மாதிரி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பாக்கிறாரு பாருங்க சீமான் திடீர்னு களத்துல இறங்கி சரி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்